वेलकम टू महेश्वरी व्लॉग। இன்னைக்கு நம்ம நண்டு ரசம் செய்ய போறோம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நண்டு ரசம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நண்டை நல்லா ரெண்டு முறை மூணு முறை தண்ணி விட்டு இத மாதிரி சுத்தம் பண்ணி வெச்சுக்கணும். நல்லா அலசி எடுத்துக்கணும். அத பாருங்க, அப்படியே போட்டோம்னா அந்த மண்ணு வாடலாம் வரும். நம்ம வயல்ல புடிச்ச நண்டு நல்ல நாலு முறை மூணு முறை நல்ல தண்ணி ரன்னிங் வாட்டர்ல நல்லா அலசி வெச்சிருக்கோம். இப்போ இத என்ன பண்ணனும், ஒரு சின்னதா ஒரு உரல் எடுத்து உரல் நசுக்கிக்கலாம். இத போட்டு நல்லா குத்து நம்ம நசிங்கிறோம். இப்போ இத நசுக்கி தான் சார் எடுக்க போறோம். நண்டு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். நண்டை நல்லா இடிச்சு வடிகட்டி வச்சிருக்கோம். நண்டு தண்ணி இது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பத்து பீஸ் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு மிளகு சீரகம் வந்து பொடி பண்ண போகிறோம் ரசத்துக்கு. வெந்தயமும் எடுத்து வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பூண்டும் வெங்காயமும் நம்ம இதில் இடிச்சிக்க போகிறோம். இந்த பூண்டு எடுத்துக்கிறேன், உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு இடிச்சுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நம்ம இடித்து வச்சுருக்குறோம். ஒரு மிக்சி ஜாடி எடுத்துட்டு அதில் நம்ம சின்ன ஸ்பூன் தான் இது, அதனால் நான் ரெண்டு போடுறேன், உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு தான் இதுக்கு முக்கியம், நல்லா காரமாக இருக்கணும். நான் மூணே போட்டுக்கிட்டேன், இது சின்ன ஸ்பூனு. அதே மாதிரி மூணு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நல்லா பழமாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன். இந்த தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைக்கல, அப்படியே கையில் ஏதாவது கரைக்கிறேன். நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டோம். இப்போ புளியை கரைச்சிக்கலாம். புளி தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். இப்படி கரைச்சி செய்கிறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நண்டு ரசம் இந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்ப சூப்பரானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஹீட்டு கொடுக்கும். நம்மளுக்கு பாடிக்கு சளியெல்லாம் கரைச்சிரும், சளி இருமல்லாம் போயே போயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மண் பானையில் தான் செய்கிறேன். ஒரு சட்டி வச்சுக்கலாம். நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். என்ன காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு சோம்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பதப்படுத்தி வச்ச கருவேப்பிலை தான் இருக்குது, நான் காய வச்சு வச்சுட்டது, அதனால் நான் இதை சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இடிச்சா பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இடிச்சு வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். நம்ம நல்லா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக நம்மளுக்கு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த நண்டு வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறது மூலமா அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பூண்டை இடித்து போட்டுக்கிறோம், இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம்.
நம்ம பொடி பண்ணி வெச்ச மிளகும் சீரகமும் அதல சேர்த்துக்கறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே இப்படி கலந்து கலக்கறப்ப நல்ல ஸ்மெல் வரும் நல்ல வாசம் இப்போ நம்ம கரைச்சு வெச்ச அந்த புளி கரைசல் தக்காளி கொஞ்சமா மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நண்டு சாறையும் அதல ஊத்துறோம் இந்த பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுனே நாம வந்து நல்லா அரைச்சி இடிச்சி இதல வந்து வடி கட்டி வச்சிருக்கோம் ஊத்தும் போது அப்படி தெளிவா அப்படி ஊத்திட்டோம்னா அடியில இருக்கிற இந்த இதுவெல்லாம் நிக்கி வெச்சுக்கலாம் இத மறுபடியும் ஃபில்டர் பண்ணி ஊத்தலாம் அவ்வளவுதான் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே உப்பு காரம் பாத்துக்கலாம் நல்லா கொதிச்சு திக்க ஆகணும் கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது பாருங்க நல்ல வாசனை வருது இந்த ஸ்டேஜில வந்து நம்ம உப்பு காரம் பாத்துக்கலாம் நமக்கு உப்பு குறைவா இருந்தா போட்டுக்கலாம் காரம் குறைவா இருந்தா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க நண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா திக்க ஆகட்டும் நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த நண்டு ரசத்தை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க